ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. நம்ம வீடு செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு 5 பொருட்கள் வீட்டில் இருந்தாலே போதும்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணியிருக்கார். இது ஒன்றும் விலை உயர்ந்த பொருள் எல்லாம் இல்லைங்க, சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த பொருட்களை மட்டும் குறையாமல் வச்சிருந்தா அந்த வீட்டில் செல்வம் நிறைஞ்சு இருக்குமா? இந்த உபதேசத்தை கிருஷ்ணர் எப்போ பண்ணுறார் தெரியுமா? வனவாசம் முடிஞ்சு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வரா, ஹஸ்தினாபுரத்தோட அரசனா யுதிஷ்டிரனுக்கு முடிசூட்ட ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு, அந்த முடிசூட்டு விழாக்கு முதல் நாள் ராத்திரி யுதிஷ்டிரனை சந்திச்சு சில உபதேசங்களை கிருஷ்ணர் சொல்றார். வாழ்க்கையில செல்வமும் செழிப்பும் பெற்று நாட்டை ஆளறதுக்கு தேவையான 5 முக்கியமான பொக்கிஷங்களை பத்தி அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார். அதனால இந்த 5 பொக்கிஷத்தையும் வீட்டில் குறையாம வச்சிருந்தா செல்வ செழிப்போட வாழலாம். அது மட்டும் இல்லாம இவை நேர்மறை சக்திகள், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பி மனசையும் ஆத்மாவையும் நல்வழிப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். அதனால அதை எப்பவும் குறையாம வச்சுக்கோன்னு யுதிஷ்டர் கிட்ட சொல்லியிருக்கார். அதுல முதல் பொருளே தண்ணி தாங்க. இந்து முறைப்படி தண்ணி கொடுக்கறத தெய்வ பக்திக்கு சமமா நினைக்கிறோம். அதனாலதான் சூரிய பகவானுக்கும் தேவிக்கும் தண்ணீர் வச்சு படையல் செய்யறோம். அதோட வீட்டுக்கு வர உறவினர்களையும் நண்பர்களுக்கும் முதல்ல தண்ணி கொடுத்து வரவேற்கிறோம். அதனால எப்பவும் வீட்டில் தண்ணி வத்தாம இருக்கணும். பூஜை அறையில கூட பஞ்ச பாத்திரத்துல தண்ணி நிரப்பி வைக்கிற வழக்கம் நமக்கு இருக்கு. இதை நாம்ளும் தொடர்ந்து பண்ணுவோம். 2வது சந்தனம். ஆயிரக்கணக்கான கொடிய பாம்புகள் சுத்தி இருந்தாலும் சந்தன மரம் தன்னோட வாசனையை இழக்கிறது இல்லை. அந்த மாதிரி நம்மளை சுத்தி எத்தனை கெடுதல் தீமைகள் இருந்தாலும் வீட்டில் சந்தனம் இருந்தா எந்த தீய சக்தியும் தாக்காதுன்னு ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரன் கிட்ட சொல்லியிருக்கார். அதனால கண்டிப்பா வீட்டில் சந்தனம் வாங்கி வைக்கணும். இப்பெல்லாம் சந்தன ஊதுவத்தி கூட வந்துடுது. கிருஷ்ணர் சொன்ன 3வது விஷயம் நெய். இந்து மதத்தில் பசுவை புனிதமாக போற்றி வணங்குறோம். அதோட பாலையும் பக்தியோட அபிஷேக ஆராதனைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதனால பசுவோட பால்லேருந்து தயாரிக்கப்படுற நெய்யை பயன்படுத்தி வீட்டில் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினா கடவுள் எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவார். முழுசாக நெய் விளக்கு ஏற்றுற அளவுக்கு வசதி இல்லைன்னா தினமும் ஏற்றுற நல்லெண்ணெய் விளக்கில் கொஞ்சமாக நெய் சேர்த்து விளக்கேத்தினா நல்லது. 4வதா கிருஷ்ணர் சொன்னது வீணை. வீட்டில் சரஸ்வதியோட உருவ சிலை இல்லைன்னா அவரோட இசைக்கருவியான வீணையை வச்சிருந்தா வறுமை அண்டாது. அதனால வீணையோட வீட்டில் இருக்கிற சரஸ்வதி மாதாவோட படம் பூஜை அறையில் இருக்கணும். 5வதா தேன். கிருஷ்ணரோட கணக்குப்படி தேன் சுத்தமான ஒன்று. அது மனிதர்களோட எண்ணத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துறதோட வீட்டில் தூய ஒளி பரவறதுக்கு உதவி செய்யும். தேனில் இருக்கிற தூய சக்தி வீட்டில் இருக்கிற எத்தகைய தீங்கையும் அழிச்சிடும்னு சொல்கிறார். இந்த 5 பொருட்களாகிய தண்ணி, சந்தனம், நெய், சரஸ்வதியோட படம் இல்லைன்னா வீணை, தேன் இருக்கிற வீட்டில் ஏழ்மையே இருக்காது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது, வற்றாத செல்வமும் வளமான வாழ்க்கையும் நிலைச்சு நிற்கும். இது சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணரே சொன்ன உபதேசம். நாமளும் கடைபிடித்து வற்றாத செல்வத்தோட சந்தோஷமா வாழலாம். அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.